அமைப்புசாரா தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் தொழில் முறை படிப்புகள் வரை மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்தின் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது தொழிலாளர்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் இந்த திட்டத்தை பெறுவதற்கான தொழிலாளர்களின் தகுதி நிலைகள் என்னென்ன இவைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தொழிலாளர் நல அமைப்பு சென்னை மண்டலத்தின் வாயிலாக அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அளித்து வருகிறது குறிப்பாக தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது இதில் எந்தெந்த துறை தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்ற விவரம் குறித்து தொழிலாளர் நல ஆணையர் செபாஸ்டின் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளிக்கும் பேட்டியை பார்க்கலாம் The first, of all, first of all, i would like to introduce uh, labor welfare organization chennai region, which is working under ministry of labor and employment government of india. we have been here in this field to cater certain welfare uh, amenities and the benefits to a particular category of workers, like cinema workers, bd rollers, and the workers those who are in uh, other than coal mines. உதவித்தொகை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து கூறுகிறார் தொழிலாளர் நல நிர்வாகி சுந்தர் ராஜ் நீங்க குறிப்பிட்ட இந்த பிடி சினிமா தொழிலாளர்கள்லாம் எதன் அடிப்படையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அவங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான சான்றிதழ்களை சமர்ப்பிக்கணும் இந்த திட்டத்தின் கீழே அவங்க உதவித்தொகையை பெறறதுக்கு பதிவு செய்யப்பட்ட தொழிலாளியாக இருக்கணும் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளனா எந்த மருத்துவமனை ஆர் மருந்தகத்தோட வரம்புக்குள்ள அந்த தொழிலாளர் வசிக்கிறார்களோ அந்த மருத்துவமனை அல்லது மருந்தகத்தில் இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து அதை சர்டிஃபை பண்ணணும் இந்த மாதிரி இவர் வந்து பிடி தொழிலாளர் இவர் வந்து சுரங்க தொழிலாளர் இவர் வந்து சினிமா தொழிலாளர்ன்ற சர்டிஃபை பண்ணி ஒரு அடையாள அட்டை ஒன்று கொடுப்பாங்க அந்த கார்டு இருக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு மா மாநில அரசில் கொடுக்கப்படுற வருமான வரி சான்றிதழ் இருக்கணும் இந்த தொழிலாளர்களின் பசங்களுக்கு வந்து கல்வி நிறுவனங்கள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அவங்களுடைய பங்களிப்பு இந்த உதவித்தொகையை வாங்கி பசங்களுக்கு கொடுக்கறதுல எந்த அளவுக்கு இருக்குது சார் அதை பற்றி சார் அது குழந்தைகள் வந்து என்ன பண்ணணும்னா நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் எனப்படுகிற தேசிய கல்வி உதவித்தொகை அந்த வலைத்தளத்தில் வந்து ஓடிஆர் எனப்படுகிற ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு முறை பதிவு அதில் போயிட்டு அவங்க பதிவு செய்யணும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஆதாரோட லிங்க்காக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட விரிவான விண்ணப்பங்களை அந்த ஆன்லைன் மூலியமாக சப்மிட் பண்ணணும் அவங்க விண்ணப்பங்களை சப்மிட் பண்ண உடனே அந்த விண்ணப்பங்கள் வந்து நேரடியாக இன்ஸ்டிடியூட்டுக்கு போகும் அதாவது அந்த இன்ஸ்டிடியூட் நோடலாகவே சொல்லுவாங்க ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ இருந்ததுன்னா அங்கே ஐஎன்ஓன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க அந்த ஐஎன்ஓவோட போர்ட்டலுக்கு அது போகும் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த அப்ளிகேஷனில் இருக்கிறதெல்லாம் சரியா அந்த ஸ்டூடெண்ட் வந்து போனாஃபைடு ஸ்டூடண்ட் தானே அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க அந்த ஐடி கார்டை எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு எஸ் இவங்க வந்து போனஃப்ஃபை ஸ்டூடெண்ட் தான் சொல்லிவிட்டு குறிப்பிட்ட அந்த அந்த வரம்புக்குள்ள காலக்கெடுக்குள்ளே அவங்க என்ன பண்ணணுன்னா வெரிஃபை பண்ணிடணும் அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அது இமீடியட்டா ஸ்டேட் நோடல் ஆஃபீஸரோட லாகினுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர் ஃபர்தராக அதை வெரிஃபை பண்ணுவாருங்க டிடி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்